இப்போ தாமதமா குழந்தை பெறும் கருமுட்டை ஆரோக்கியமா இருப்பதில்லைன்றது இருக்குல்ல, ஏன் அது என்ன காரணம் சொல்லுங்க. இப்போ கருமுட்டைங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு சைக்கிளில் ஒவ்வொரு மந்த்லையும் அது வந்து உருவாகிறது கிடையாது. ஒரு கருமுட்டை உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கிறப்பவே அந்த கருமுட்டை எவ்வளவு அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் ஆயிடுது. ஸோ அந்த கருமுட்டைகள் வந்து வயது ஆக ஆக கம்மியாயிட்டே வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸில் என்ன போன் ஸ்ட்ரென்த் இருக்கோ அது வந்து 50 இயர்ஸில் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் 25 இயர்ஸில் இருக்கிற கருமுட்டையோட குவாலிட்டி ஒரு 35 இயர்ஸ்லேயோ 40 இயர்ஸ்லேயோ கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு எல்லா எக்ஸ்போஷரும் அது ஆகிறதுனால அதோட தரம் எண்ணிக்கை எல்லாமே கம்மியாயிட்டே தான் வரும்.